ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளுக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கினா ஒரு ஓபியான பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிக்சாட் பார்த்துருப்பீங்க. பிக்சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாதிரி வரைய வேண்டியதாக இருக்கும், சைடில் வந்து அதெல்லாம் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை போட்டு ஒரு பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்டால் முடிஞ்சுது. ஸோ நம்மளோட பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து நம்மளோட பேக்ரவுண்டை வந்து அழகாக ரிமூவ் பண்ணி கரெக்டாக எடுத்து தந்துடுவாங்க. ஸோ இந்த பின்னாடி வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோவில் எப்படி நான் எல்லாமே இடையில தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, இந்த வீடியோ ஒரு ஷேரும் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு சூப்பர் நிக்கியில் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ நண்பா, நீங்கள் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய் ரிமூவ் டாட் பிஜினு டைப் பண்ணுங்கள், ரிமூவ் டாட் பிஜினு. ஸோ எனக்கு அதிலே மேலேயே காமிச்சிச்சு, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபைவ் அதாவது ஒரு இதிலே போட்டிருக்கு பாருங்கள், அபவுட் திஸ் ஆப் ஃப்ரீ ஆட்டோமேட்டிக்கலி இமேஜ் எரேசர் சேஞ்ச் பேக்ரவுண்ட் இன் 5 seconds. நம்ம வந்து இது இதில் சொல்லியிருக்காங்க அப்படி, ஆனால் என்ன நம்ம வித்தின் 1 seconds கூட நம்ம இது பண்ணலாம். ஸோ ஒரு கிளிக் பண்ணாலே முடிஞ்சது, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அபவுட் திஸ் ஆப்பில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை பற்றி பார்த்துடலாம். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துருக்கோம். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா கேலரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேலரியை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோவோட வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரிஜினல்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கான அதோட கிளியரை அதை பாருங்கள். அந்த சைடில் எதுவுமே இல்லை, அந்த பேக்ரவுண்டு சுத்தமாக எடுத்து கரெக்டாக தந்திருக்கு. அந்த அந்த அழகோட இதில் கூட எந்த ஒரு அந்த கலர் கூட இல்லை, சைடு அந்த பேக்ரவுண்ட் கலரு அவ்வளோ கிளியாரிட்டியாக நம்மளுக்கு எடுத்து தந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பியாக இருக்குது. நீங்கள் எந்த ஃபோட்டோனாலும் இதில் இந்த ஆப்பில் வந்து போட்டு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாங்கள் பார்த்துடலாம். ஸோ அந்த டவுன்லோடு அப்படிங்கிற இருக்குல்ல, அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வியூ ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு இருக்குல்ல அந்த இதை, ஓ மை காட், மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஸோ வியூ ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேலரிக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் வெளியே வந்துக்கிறேன். ஸோ இது வந்து உங்கள் கேலரிக்கே சேவ் ஆயிரும் டைரெக்டாக, ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு கமெண்ட்டை பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா நண்பா? அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய வீடியோஸ் வரும், கண்டிப்பாக வரும். நிறைய எடிட்டிங் வீடியோஸ் அண்ட் மோர் வீடியோஸ் வரும். பாய் நண்பர்களே, பாய்.